ஓம் மகா காளி ஒரு மனிதன் வாழ்க்கையில் அபார வெற்றியை சந்திக்க வேண்டும் என்றால் அவன் எப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்கிற கருத்துக்கள் சமூகத்தில் ஏராளமாக உண்டு இப்போ உங்களே கேட்டோம்னு வச்சுங்க நீங்கள் ஆளுக்கு ஒருத்தர் என்ன சொல்லுவீங்க ஒரு மனிதர் பெரும் வெற்றி அடையணும்னா கடினமாக உழைக்கணுங்க அள்ளும் பகல் அயராது உழைக்கணும் சோர்வு காட்டக்கூடாது வெற்றி அடைவதற்கு அவருக்கு ஒரு லட்சியம் வேணும் குறிக்கோள் வேணும் குறிக்கோள் இல்லாத மனிதன் வெற்றி அடைய முடியாது அதிர்ஷ்டம் இருந்தால் தாங்க வெற்றி அடைய முடியும் உழைச்செல்லாம் பிரயோஜனம் இல்லை தன்னம்பிக்கை இருந்தால் வெற்றி அடையலாம் தெரிஞ்சவங்க உதவி பண்ணால் சீக்கிரம் வெற்றி அடையலாம் அப்பா வந்து பணக்காரராக இருந்தாக்கா அவர் வந்து வெற்றியடைந்து விடுவார் இப்படியாக பலதரப்பட்ட கருத்துக்கள் சமூகத்தில் எதிரொலிக்கும் ஆனால் இத்தனை கூறுகளையும் ஒருங்கே தட்டி எழுப்பி ஒரு மனிதனை உறுதியாக வெற்றியடைய வைக்கக்கூடிய ஒரு உள்ளொளி ஆற்றல் எது என்றால் எந்த ஒரு மனிதனுக்கு அவமானங்கள் நேருகிறதோ அவமானங்களை எவன் ஒருவன் எதிர்கொண்டு அதன் வாயிலாக உள்ளொளியாக எழுச்சி பெற்று வாழ்க்கையில் நான் வெற்றி அடைவேன் இந்த அவமானங்களுக்கு நான் பதில உரைப்பேன் ஒரு நாள் என்னுடைய வெற்றி இதற்கு பதிலாக மாறும் அப்படின்னு ஒரு சபதம் மேற்கொள்ளக்கூடிய மனோ வைராக்கியம் திடம் எவனுக்கு தானாக உள்ளே கரு கொள்கிறதோ அவன் உறுதியாக வெற்றி அடைஞ்சிருவான் அத்தனை ஒரு வைராக்கிய நெருப்பு ஒரு மனுஷனுக்கு எதன் மூலமா கிடைக்கும்னா ஒரு மோசமான அவமான நிகழ்வு சம்பவம் தான் ஒரு மனிதனை பெருசா உருவாக்கும் ஆக இத்தகைய அவமானங்கள் நேருகிற பொழுது அது நமக்கு கிடைத்த நன்மை என்பதை அவங்க ஜெயித்த ஒரு பெரும் சிம்மாசனத்தில் உட்கார்ந்த பிறகு தான் நம்ம இப்படி ஒருத்தரை அவமானப்படுத்தலைன்னா இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்க மாட்டோமே ஒரு வகையில் இன்றைக்கு நாம் வெற்றி அடைந்துருக்கிறோம்னா அதுக்கு அந்த அவமானத்தை ஏற்படுத்தியவருக்கு தான் நாம் நன்றி சொல்லணும் அப்படின்னு அவங்க ஒரு வெற்றியை அடைந்து ஒரு இறுதி காலத்தில் இந்த உண்மையை உணர்கிறாங்க அதனால் எவர் வாழ்க்கையில் அவமானங்கள் எதிர்கொள்கிறீர்களோ அதனால் எவர் ஒருவர் தனது வாழ்க்கையில் அவமானங்களை எதிர்கொள்கிறார்களோ அவர்களுக்குள் பல நூறு தன்னம்பிக்கை நூல்கள் படித்து வராத ஒரு தன்னம்பிக்கை ஒரு வைராக்கியம் ஒரு லட்சியம் குறிக்கோள் இது எல்லாம் ஒரு நிகழ்வில் வந்துடும் ஜெயிச்சே ஆகணும்டா அப்படிங்கிற ஒரு வெறி ஏற்படும் அதுவரைக்கும் வரைக்கும் அதிர்ஷ்டம் வந்து கதவு தட்டினா எந்திரிச்சு போய் வேலை பார்க்கலான்னு படுத்து கடந்தவன் வெறிகொண்டு உழைப்பான் கடும் உழைப்பை மேற்கொள்வான் ஜெயிச்சாகணும் அப்படின்னு நினப்பான் ஆக அவமானங்கள் மனிதனை வீர்கொண்டு எழ வைக்கிற ஒரு நிகழ்வு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பழமொழி லீடிங் எ குட் லைஃப் இஸ் த பெஸ்ட் ரிவெஞ்ச் நீ யாரையாவது பழிவாங்க வேண்டும் என எண்ணுகிறீர்களா வாழ்ந்து காட்டு யாரை பழிவாங்க வேண்டும் என எண்ணுகிறீரோ அவர்களை உனது வாழ்க்கை என்னும் வானுயர்ந்த நிலையினால் அவர்களை வீழ்த்து உன்னை அவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவில் உன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கு வாழ்ந்து காட்டு ஒரு கோட்டை சின்னதாக்கணும்னா பக்கத்தில் பெரிய கோடு போடுன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு இல்லையா அது மாதிரி எந்த ஒரு நிலையிலும் நாம் வாழ்ந்து காட்டுதல் என்கிற வைராக்கியத்தை மேற்கொண்டால் இத்தகைய ஒரு வில்லன்களையும் நாம் வாழ்க்கையில் வீழ்த்தியதாக அர்த்தம் இத்தகைய இந்த உரைய அடியன் வழங்குவதற்கு ஒரு சிறு காரணம் இருக்கிறது அண்மையில் அடியனுடைய வீடியோவுக்கு கீழே எழுதப்படுகிற கமெண்ட்களில் யாரோ ஒரு அம்மையார் எனது வாழ்க்கையில் ஒரு பெரும் தோல்வி என் மகள் வாழ்க்கை தோல்வியாகிவிட்டது வாழ்வதற்கு எந்த பிடிமானமும் இல்லை நாங்கள் எதற்கு வாழ வேண்டும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பூர்த்தி செய்யப் போகிறோம் என்பதாக அதில் எழுதியிருந்தார்கள் எப்படியும் ஒரு நாள் தானாக போக போகிற இந்த உயிரை நாம போக்கிக் கொள்வதில் என்ன சாதனை இருக்கிறது வாழ்ந்து காட்டுதலே சிறந்த பழிவாங்குதல் அதுவே வாழ்க்கையை பண்பட செய்கிற ஒரு நிலை அதை விட்டுவிட்டு நாம் நம்மையே வீழ்த்தி கொண்டால் அது இந்த சமூகம் பரிகாசிக்கக்கூடிய ஒரு வீழ்ச்சியாகத்தானே முடியும் என்கிற ஒரு அர்த்தத்தில் அதற்கு பதில் எழுதியிருந்தேன் மேலும் பல அன்பர்கள் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறி பதில் எழுதியிருந்தார்கள் இருள் கவ்விட்டது இனி இருட்டு தான் நம் வாழ்க்கை என்பதற்கு எந்த உத்தரவாதமும் யாருடைய வாழ்க்கையிலும் கிடையாது மாற்றம் ஒன்றே மாறா கோட்பாடு எல்லாம் மாறக்கூடியது இன்பம் துன்பம் ரெண்டும் சுழன்று கொண்டிருக்கும் இன்பமும் நிரந்தரமல்ல துன்பமும் நிரந்தரமல்ல எந்த நிலையில் யார் இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் இதுவும் ஒரு மாயை நிரந்தரமற்றது என்பதை எண்ணுகிறவர்களுக்கு எந்த நாளும் எந்த நிமிடமும் இன்பமானதுதான் அவமானங்கள் ஒரு மனிதனை வெற்றியடைய வைக்கும் என்பதை விரிவாக பேசினோம் சிலரது வாழ்க்கையில் இத்தகைய அவமானங்களே துயரமான முடிவெடுக்கவும் தூண்டிவிடுகிறது அப்படியான துயரமான முடிவுகள் ஒரு ஒருவரையும் உயர்த்துவதாக அமைவதில்லை எந்த ஒரு நிலையிலும் அத்தகைய முடிவுகள் அவமானங்களுக்கு மருந்தாக அமைவதும் இல்லை வாழ்ந்து காட்டுதலே எல்லாவற்றுக்கும் மருந்தாகவும் விதையாகவும் உருவாகும் நன்றி